எல்லாருக்கும் வணக்கம். மஞ்சள் குடை இந்த படத்தோட படப்பிடிப்பு ஒரே கட்டமாக நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த படப்பிடிப்பு முடிவடையுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இந்த படத்தை வந்து டிஆர் ரமேஷ் அவர்களும் ஜாகிர் ஹுசேனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்கிற சிவன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இவர் தான் கேமரா பண்ணியிருக்காங்க. அவர் பெல்லி வந்து இதில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. மற்றபடி இந்த படத்தில் வந்து எம்எஸ் பாஸ்கர் அண்ணன் அவர் வந்து அப்பாவை நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு உறவை சொல்கிற மாதிரியான ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் ராதாரவி சார், ஒய்ஜி மகேந்திரன் சார், ரெண்டு பேரும் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரேணுகா மேடம் வந்து அம்மாவா பண்ணியிருக்கிறாங்க. படம் ரொம்ப அதாவது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம். உள்ளே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பெயின் இருக்கும். அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கனவு ஒரு ஆசை இருக்கும். அதுமாதிரி இந்த பையன் வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க போனப்போ அங்கே நடக்கிறத வச்சு தான் அந்த கதை, அங்கே யாராவது எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி ஏமாறப்படுறாப்புல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை வந்து உருவாக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு சென்டிமெண்ட், ஒரு எமோஷனலான ஒரு கதை அம்சம் உள்ள படமாக இருக்கும். ஒரே கட்டப்பட பிடிப்பாக இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விரைவில் இந்த படம் திரைக்கு வர இருக்குது. பாருங்கள், சந்தோஷப்படுவீங்க. டைரக்டர் சொல்லுவார். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தை வந்து முதல் ப்ரெஸ் மீட்டில் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கு நன்றி. ஒன்று டிஆர் ரமேஷ் தயாரிப்பாளர், இன்னொன்று ஆக்டர் விமல் சார். நான் இந்த இடத்துக்கு உட்கார வச்சதுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் என்னுடைய முதல்கண் நன்றி. முதல் ஃபஸ்ட்டு என்னுடைய தேங்க்ஸு. இந்த படம் வந்து நான் ஜெயம் ராஜா சார், மோகன் ராஜா இருக்கார்லையே, அவர்கிட்டையும் சிம்புதேவன் சார்ட்டை கோடைட்டாக இருந்திருக்கேன். 20 வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு யதார்த்தம் எப்பவுமே ஜெயிக்கும் இல்லைங்களா. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரு பாண்டிங், அந்த சென்டிமெண்ட் தான், எமோஷன் தான் எப்பவுமே நம்ம லைஃப் உள்ள மிக்ஸ் ஆகிற ஒரு விஷயம். என்னென்ன ட்ரெண்ட் என்னென்ன மாறினாலும் எமோஷன் மட்டும் மிஸ்ஸே ஆகாது. ஸோ அதை கருவாக வச்சுக்கிட்டு எடுத்த படம் தான் அந்த படம். இதுக்கு கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு கிடைக்கும்போது தான் சார் ரொம்ப கரெக்டாக கிடைச்சாங்க. சார் ஏற்கனவே பிஎன்சி மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆள். அதுவும் இல்லாமல் எளிமையான ஒரு கேரக்டர் வேணும் அந்த கதைக்கு. ஒரு மிடில் கிளாஸ் நம்புற மாதிரி வேணும் இல்லைங்களா. அதுக்காக எனக்கு இந்த கதையில் ரொம்ப பொருத்தமாக இருந்தார். அப்புறம் இது இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் மற்ற எல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாமே பண்ணாங்க. கேமராமேன் நண்பர் வந்து பிரவீன் குமார் பண்ணியிருக்காரு. அப்புறம் பெல்லி முரளி சார் இந்த படத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு அதிகமான காட்சிகள் ரிஸ்க் எடுத்து நிறைய நடிச்சிருக்காரு. அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றபடி பாடல்கள், மியூசிக்கு, எடிட்டிங் ராஜா முகமது சார், எல்லோருடைய சப்போர்ட்டும். ஒரு முதல் டைரக்டருக்கு ஒரு பெரிய டைரக்டருக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதை எல்லாருமே பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியனும் சரி, ப்ரொடக்ஷன் சைடில் டிஆர் ரமேஷும் ஜாகிர் ஹுசேன் சார், அவங்க ரெண்டு பேரும் எந்தளவுக்கு இந்த ப்ரொடக்ஷனை வந்து சிறப்பாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சாங் சைடில், விஷுவல் சைடில் எனக்கு நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு முதல் படமாகக்கான செட்டப்பே இருக்காது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் படம் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லைங்களா. அந்த படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. ஆமாம், அதாவது என்ன சார், மஞ்சள்ங்கிறதே வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். இப்போ கோயிலில் இருக்குங்களா, கோயிலில் சாமியெல்லாம் வெளில வருதுன்னா ஒரு குடை இருக்கும். அந்த குடை வந்து மஞ்சள் குடையில் தான் பெரும்பாலும் வெளில வரும். அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும்னா மஞ்சள் குடைங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதுதான், அதை நம்பி தான் டைட்டில் வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் குடையை இப்போ வந்து உங்களுக்கு திரைக்கிறதுல ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம், அதை தெரியும். நீங்கள் அந்த இதுக்கு இந்த டைட்டில் வச்சுருக்கோங்கிறது இல்லை, இது வந்து தன்னால் அமைஞ்சது. அது என்ன மஞ்சள் குடைன்னு கேட்கும்போது அந்த ஒரு வீட்டுக்கான ஒரு மங்களகரமான பொருள், அதாவது மஞ்சள் குடைன்னா ஒரு வீடு வாங்க போகிற பற்றியான கதை இது. அதுக்கு இந்த கதைக்கு இந்த மஞ்சள் குடையை கரெக்டாக அமைஞ்சது. அதேமாதிரி மஞ்சள் பெய் வந்து பார்த்திங்கன்னா அது மஞ்சள் பெய் கிராமத்துலேருந்து மஞ்சள் பெய்யுது, அந்த கதைக்கு அந்த டைட்டில் கரெக்டாக அமைஞ்சது. அதேமாதிரி இந்த படத்துலேயும் இப்போ மஞ்சள் பெயில் எப்படி ஒரு எமோஷனல் இருந்ததோ அதேமாதிரி இந்த மஞ்சள் குடையிலையும் ஒரு எமோஷனல் இருக்கும். நல்ல ஒரு இதாக அதில் ராஜகிரண் வந்து தாத்தா, இதில் வந்து எம்எஸ் பாஸ்கரண்ணா அப்பாவை நடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் அந்த நீங்கள் அதாவது மிடில் கிளாஸ் அப்பா அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எம்எஸ் பாஸ்கருக்கும் ரெண்டு பேர்த்துக்கான அந்த பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோ இயல்பாக வந்து அவரும் நடித்த அவர் நடிப்பு சொல்லையும் குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்துலேயும் ரொம்ப தூக்கி சாப்பிட்டார். இது இந்த கொரோனா முடிஞ்ச டைமில், இடையில கொரோனா வந்ததுனால கொஞ்சம் கேப் ஆச்சு. இப்போ கொரோனா முடிஞ்சது, ஒரே ஷெட்யூலாக போயிட்டு, ஏன்னா எல்லோரும் காம்பினேஷன் டேட்டு ஹிட் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கொரோனாவில் வந்து எல்லா 6 மாதம் படப்பிடிப்பு நல்லா நடக்காமல் இருந்ததுனால வந்து எல்லா டேட்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா டேட்டும் வாங்கி இன்றைக்கி இந்த நல்லபடியாக அந்த படம் முடிஞ்சிருச்சு. செரின் கஞ்சிவாலான்னு ஒருத்தர் படிக்கிறாங்க சார், பாம்பே ஆர்டிஸ்ட்டு, அவங்க வால்டர்னு எப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மிடில் கிளாஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பாம்பே பொண்ணுக்கு சம்மந்தமாக இருக்காது, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட் பொண்ணு எப்படி இருப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அஞ்சு வருஷம் எடுக்கிற படம் தான். இல்லை இல்லை இல்லை, கொரோனாவுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். கொரோனா வந்ததுனால அந்த கேப் இருந்தது. இப்போ இந்த கொரோனா முடிஞ்சோன்னா ரெண்டு வருஷம் கேப் போச்சு. கொரோனா ஏன்னா இடையில கேப் இருந்தது, அப்போ டேட் இல்லை. அப்போ நான் அந்த விலங்குன்ற ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருந்தேன், அதனால் இது பண்ண முடியல. அப்போ விலங்கு படம் முடிஞ்சது, திருப்பி லாக்டவுன் வந்தது. அதனால் லாக்டவுனால கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. அதுக்கு தான் எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அது இன்னும் ரெண்டு நாளில் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு. ஆமாம் 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 ஆமாம். அதான் அது போய் கேளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கு நீங்கள் என்னன்னா, அந்த யாரும் அந்த பொண்ணை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும். ஆல்ரெடி யாரோ ப்ரெஸ்ஸில் யாரோ ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. கேட்டு அப்படி இல்லைன்னு சொன்னதுனால தான் அதெல்லாம் தப்பு தப்பு பண்ணதுனால தானே உள்ளே போக முடியும். அவர் பேசின பேச்சில் எல்லாருமே பொய் இருக்குங்கிறதுனால தான் அது ஆராய்ஞ்சு, சட்ட ரீதியாக ஆராய்ஞ்சு அவர் தப்பு, ஒரு நல்ல மனிதனுக்கு பேரை களங்கப்படுத்தணுன்றதுனால இப்படி சொல்கிறாரு. அவரே ஸோ வெளில வந்து இப்போ மன்னிப்பு கேட்டாப்புல, ஐயோ நான் வந்து ஏதோ ஒரு எமோஷனலில் பேசிவிட்டேன், நான் இப்படியெல்லாம் இவ்வளோ இதாக உண்டு எனக்கு தெரியல, கொஞ்சம் தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாமே எழுதி கொடுத்துட்டாரு. அது இன்னொரு ரெண்டு நாளில் அதை பற்றி பேசி எல்லாம் பண்ணுவோம். அதான் மிடில் கிளாஸில் சொன்ன மாதிரி ஒருத்தன் வீடு வாங்குறதுக்கு, ஒரு மிடில் கிளாஸில் டெய்லி ஒரு கடையில் டீ குடித்தா கூட 20 ரூபா வந்துடும், அந்த காசுக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் 4 பேர் சேர்ந்து குடிக்கலாங்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஃபேமிலி. கடையில் கூட டீ குடிக்க மாட்டான், அந்த காசு இருந்தால் பால் பாக்கெட் வாங்கி வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சியோட டீ குடிக்கலாமே, அந்த அளவுக்கு காசை சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்க போகலாம் அப்படின்னு போகும்போது, அந்த வீடு வாங்குற இடத்துல எப்படி போல்சரி நடக்குது, யார் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு 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 சின்ன சென்டிமெண்ட் வச்சு பண்ணியிருக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா நான் வந்து சட்ட ரீதியாக போயிட்டுருக்கேன், சட்டம் தன் கடமையை செய்கிற மாதிரி கரெக்டாக அது போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து காவல்துறைக்கும் சட்டத்துக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும் கொஞ்சம் நன்றி சொல்லணும். என்னென்னா, அவன் அவ்வளோ பேசினாலும் அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் எழுதுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதேமாதிரி அந்த அவர் பேசின கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவர் திட்டினா வந்திருக்கோம், அது நடிக்கிறது நல்லா தெரியுது அப்படின்ட்டு. அதேமாரி அந்த பொண்ணு வந்து அழுதுருக்கோம், ஒரு பொண்ணை செட் பண்ணி அழுது வச்சுன்னா அதுக்கு இப்போ இல்லைன்னு சொல்லி லெட்டர்லாம் கொடுத்துட்டாப்புல. அந்த பொண்ணு வந்து நான் உண்மையிலே அழுதுனேன், கிளிசிரின்லாம் போட்டு அழுகல, யாராவது அழுகுறவங்க அப்படியே சொல்லுவாங்க. அதுலேருந்தே அந்த போலித்தன்மை அதில் தெரியுது. இதெல்லாம் என்னென்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் ஊட நண்பர் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். அதேமாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஜட்ஜு கோர்ட்டில் அவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கணும். எனக்காக வாதான அந்த இஃபான் தினேஷ் தம்பி அவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சட்டப்படி என்ன நடக்குமோ அது கரெக்டாக நடந்தது. இனிமேல் அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இனி எந்த பிரச்சனையும் வராது. இல்லை ஒவ்வொரு அது வந்து என்னென்னா எல்லாருமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எனக்கு என் ரூட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கு. இடையில ஒரு 3 வருஷம் வந்து ஸ்டக்கில் அதான் அந்த சொன்ன மாதிரி வரனால இப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து விலங்கு படத்தில் வந்து பேக் டு பேக் எனக்கு வந்து படங்கள் இருக்குது. என் மீட்டில் என்னன்றது ஆடியன்ஸுக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த என் மீட்டில் எனக்கு என்ன படமோ அது வந்துக்கிட்டே இருக்கணும். மேலும் அந்த வரிசையில் மஞ்சள் குடை, அதுக்கடுத்து துடிக்கும் கரங்கள், குலசாமி, தெய்வமச்சான்னு ஒரு படம் எல்லாம் பண்ணோன்னா முடிச்சுட்டு வந்துட்ருக்கோம். விரைவில் ஒவ்வொரு படமாக திரைக்கு வரும். ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு ஒரு அழுத்தமான ஒரு பதிவு இருக்கும். ஏன்னா யானாதானம்லாம் பண்ணாமல் எனக்கு இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நல்ல கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கணும், ஒரு அழுத்தமான கதையாக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து இப்போ அடுத்தடுத்த படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ ஒவ்வொரு படமும் வர வர அந்த என்னோடய ஏற்றங்களை நீங்களே பார்ப்பீங்க. யார் என்னைவா? ஓ சரி சரி, அது தெரியல. அது இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியல, அதனால தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். நீங்கள் சொல்லவும் தான் எனக்கே தெரியுது.
அது நான் அந்த செய்தி படிக்கல, படிச்சுட்டு நான் சொல்லுவேன். அப்புறம் படம் சம்மந்தப்பட்ட கேள்விகளும் கேட்கலாம். இவர் கண்ட்ரோல் விஷயம் மட்டுமே நிறைய போயிட்டு இருக்கு, நம்ம வச்சதும் பிரசுக்கலாம். படமும் நல்லா இருக்கு, படம் வந்து வெள்ளி சார் கேட்கலாம். கேமராமேன் இருக்காரு, ஃபைட் மாஸ்டர் பிரமாதமா எடுத்துக்காரு படத்துல ஃபைட். நீங்க கேட்டீங்க இல்லையா, கேமராமேன் இருக்காரு பாருங்க, கேமராமேன் நாங்க எல்லாம் கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க, நிறைய ஃபைட் எடுத்துக்காரு. நம்ம நீங்க முதல்ல வீடியோ பேசுங்க, இல்ல நான் அது மாதிரி ஏமாறல, நான் ஏமாந்த ஒரே ஆளு இந்த இதுதான், வேற யார்ட்டையும் இல்ல. இதுல வந்து பெரிய நிறைய ஒரு யூனிவர்சிட்டியில படிச்ச பாடம் மாதிரி இதுலயே நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நம்ம வீடு வாங்கின அதில் இந்த இதுலேயுமே யாரும் ஏமாறல, இதில் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஆனால் இனிமேல் எப்படி உஷாராக இருக்கணுங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் முடிஞ்சது, மீன் பிடிச்சதெல்லாம் இல்லைங்க, சும்மா அங்கே நின்றுக்கிட்டு இருந்ததே ஒரு இடத்துல பா போட்டோ எடுத்து அதை இது பண்ணி விட்டாங்க. அது நார்மலாக நடந்த விஷயம், அது இதாகிடுச்சு, அது ஒன்றும் இல்லை. அது சார் வில்லன் சார் வந்து வாங்க.